இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பிரெட்டை பயன்படுத்தி 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை பார்க்கலாம். இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தியானது. நான் இதுக்கு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. இது கூடவே 100 கிராம் வறுக்காத ரவை, 4 பச்சை மிளகாய், 2 இன்ச் இஞ்சி துண்டு, 100 ml கெட்டி தயிர் சேர்த்துட்டு, இது கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்து மையா அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச மாவு இது போல தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1 கேரட், 1/2 குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது ஈனோ சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மாவு கெட்டியாக இருந்ததுன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தோசைட்டாவா நல்லா சூடானதும் 2 கரண்டி மாவை சேர்த்து லேசாக நிரவி விட்டுட்டு ஓரங்களில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு லிட் வச்சு மூடி 1-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. காய் சேர்த்துருக்கிறதுனால தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். தோசையை திருப்பி போட்டு லிட் வச்சு மூடி மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள் பிரெட் தோசைக்கு டொமேட்டோ கெச்சப் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பிரெட் தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.